இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். என்ன வித்தியாசம்? இங்கிலீஷ் ஆங்கிலம்ங்கிறது இங்கிலீஷ் தான், தமிழ்ங்கிறது நம்ம நாட்டு மொழி. தமிழ் வேறு நாட்டு மொழி இங்கிலீஷ். அதாவது நம்ம நாட்டு மொழியானது தமிழ், அதே வந்து வேறு நாட்டு மொழியானது ஆங்கிலம், ஆங்கிலம் ஆங்கிலம் தான், தமிழ் தமிழ் தான் அப்படின்றதை வந்து பார்த்தா பையன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டுறாப்ல. இந்த மேக்ஸ்னால அது எந்த ஊர் லாங்குவேஜ்பா? அது வெளிநாட்டு. அது வெளிநாட்டுது மேக்ஸ் லாங்குவேஜ், வெளிநாட்டுது. இந்த ஹிஸ்டரி லாங்குவேஜ் எந்த ஊருது பார்த்த? ஹிஸ்டரி அது நம்ம ஊரா? ஹிஸ்டரி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊர். மேக்ஸ் லாங்குவேஜ் அது வேற ஊர். இந்த சோசியல் சயின்ஸ் லாங்குவேஜ் அது எந்த ஊர் பாது? அது நம்ம ஊரா? அதெல்லாம் நம்ம ஊர் லாங்குவேஜ், அதெல்லாம் வெளியூர் லாங்குவேஜ். ஆமாம், ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு என்னதுப்பா? மொழி. மொழி. அப்போ கணக்குன்னு ஒரு மொழி இருக்குதா? மேக்ஸ்ன்னு ஒரு மொழி இருக்குதா? இல்லையா? அப்போ வெளிநாடு இருந்தாலும் சில நேரத்தில் நம்மளோட சந்தோஷத்துக்காக சில தப்பாக சொன்னால் ஓகே. அதனால் குழந்தைகளை தப்பாகவே சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க தப்பாக சொன்னால் பார்க்குறோம், நம்மளாக தெரிஞ்சுக்கணும். அதான் வந்து லாங்குவேஜ், மொழி என்பது என்ன. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஆங்கிலம் எதுக்காக படிக்கிறோம், தமிழ் எதுக்காக படிக்கிறோம், மேக்ஸ் எதுக்காக படிக்கிறோம், சயின்ஸு சோசியல் சயின்ஸு, இப்போ நம்மளை இருக்கக்கூடிய வரலாறு எதுக்காக படிக்கிறோம், இந்த விஷயம்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இது மாதிரி கேள்வி கேட்குறோம். என்னென்னா இப்போ குழந்தைய போட்டு இது போகிற லாங்குவேஜ் லாங்குவேஜ்னு கேட்டு இப்படி பண்ணல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக மற்றவங்க வந்து பார்த்தோன்னா தெளிவாக இருக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தம்பி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னதுப்பா? கிரிக்கெட். கிரிக்கெட்டா? கிரிக்கெட் அதில் வந்து பார்த்தா ரொம்ப வந்து நல்லா விளையாடக்கூடிய ஆட்கள் யார்? தோனியா? தோனி வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாப்லையா? தோனியை தவிர்த்து வேற யாராவது நல்லா விளையாடுறாங்க? யார் விளையாடுறாங்க? விராட் கோலி. விராட் கோலியா? விராட் கோலி. ரெண்டு பேர் இவங்க நல்லா விளையாடுறாங்க. இவங்க இதுவரையில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கன்னு தெரியுமாப்பா? தெரியாதா? இப்போ இவங்க வந்து கடைசியாக விளையாடின மேட்ச் எது சொல்ல முடியுமாப்பா? ஒவ்வொரு நாடும் தனித்தனியா விளையாடுறாங்க. அதுல வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நம் எல்லாரும் சேர்ந்து ஆடுறது, சேர்ந்து நல்லா எல்லா இடத்துல ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுன்னு இல்லாம எல்லாரும் ஒத்துமையா வந்து சேர்ந்து நின்று ஆடுறப்போ அதுல இருக்கக்கூடிய சந்தோஷமே தனி. நம்ம நாட்டுக்காக ஆடுறப்போ ஆடுறா இது, நம்ம இந்தியா ஆடிச்சுட்டு அப்போ பாகிஸ்தான் அடிச்சு, ஆஸ்திரேலியா அடிச்சு, ஜிம்பாபே அடிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறத விட, இதுல ரெண்டு பேர், அதுல ரெண்டு பேர், அதுல ரெண்டு பேர் பாக்குறதுக்கு இது கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கு. இன்னைக்கும் நம்ம சந்தோஷமா தானே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதான். தம்பி, உனக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்பா? மிலிட்டரி ஆர்மி. மிலிட்டரி ஆர்மி ஆர்மி ஆயிடும்டா. இந்த மிலிட்டரி ஆர்மியோட வேலை என்னதுப்பா? மக்களை பாதுகாக்கிறதா அவங்களோட ஒரே வேலை. அப்போ இந்த காவல்துறையோட வேலை என்னதுப்பா? அவங்களும் மக்களை பாதுகாக்கிறாங்களா? இவங்களும் மக்களை பாதுகாக்கிறாங்க, அவங்களும் மக்களை பாதுகாக்கிறாங்க. கலெக்டரோட வேலை என்னதுப்பா? மக்களுக்கு சேவை செய்யறோம். அவரு மக்களுக்கு சேவை செய்யறவங்க, இவங்களா பாதுகாக்கிறவங்க, அவங்க சேவை செய்யறவங்க. ஒரு எம்எல்ஏட வேலை என்னதுப்பா? ராணுவம் அப்படின்றது வந்து நிறைய விஷயமா போயிட்டு இருக்கு. தம்பி, இப்ப கூட ஒரு கேள்வி கேட்க போறப்பா, இந்த கேள்வி கேட்டு சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா ஸ்ரீ சாமி சொன்னாங்க, ஹெட்போன் வந்து உங்களுக்கு பரிசா காத்துருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மனித கண்டுபிடிப்பு இருக்குல்ல, கண்டுபிடிப்பு, இந்த மனித கண்டுபிடிப்பில் ரொம்ப சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அது எது அந்த சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒன்றா சொல்ல முடியுமா? துணி. துணியா? நம்ம போடுற ஆடை. ஆடை. ஆடை தான் வந்து பார்த்தா இருக்கிறதுல ரொம்ப சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக கேட்டாக்க, அன்றைக்கெலாம் நம்ம வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ஆறாம் ஏவார காலத்தில் வந்து பார்த்தா ஆடைகளே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தப்போ நம்மளுக்கு ஒரு ஆடையை கண்டுபிடிச்சி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஆனால் பையனுடைய வந்து பார்த்தா இந்த அறிவை வந்து நம்ம உண்மை பாராட்டணும்.
ஒரு ஆடை அப்படின்றது வந்து ஒரு கண்டுபிடிப்பு வந்து இந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்றது அவன் யோசனை பண்ணி சொல்ல அளவுக்கு வந்து வந்திருக்கானா அதுக்கே அவன் வந்து நம்ம பாராட்டணும். கண்டுபிடிப்பு அப்படின்றது வந்து எந்த இடத்துல அவன் வந்து யோசனை பண்ணிருக்கானா எதிர்காலத்தில் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றதுல வந்து பார்த்தா ரொம்ப சிறந்ததுன்னு ஒரு பொருள் இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கு, உங்களுக்கு அதுக்கு என்ன விடைன்றது நான் சொல்கிறேன். அண்ணா உன் பேர் என்ன? சேகர். சேகர், சேகர் எங்கேருந்து வரீங்க? பொன்னா ஒட்டுநேரிலிருந்து தான் வந்துருக்கு. அப்படி இப்போ கேட்க போகிற அச்சால கேள்வி இப்படி அச்சனை பதில் சொல்லார் பாருங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க வழங்குறது ஸ்ரீ சாய்மபால். ஸ்ரீ சாய்மபால் எங்கே இருக்குன்னு பார்த்தா வாலாஜா ஆர்கட் மற்றும் சோலிங்கர். வாலாஜாவில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீ கண்டன் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஆர்கடில் எந்த இடத்துல இருக்குன்னா லட்சுமி திருமணம் அருகில் இருக்குது. சோலிங்கரில் வந்து வாசவி திருமணம் எதிரில் இருக்குங்க. நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா மொபைலும் வந்து பார்த்தா உங்களுக்கு சிறந்த சலுகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில் நிறைய சலுகைகளை வாரி வழங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்மபால் தான். மொபைல் நீ ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துல வாங்குறத விட இங்கே வாங்குறப்போ உங்களுக்கு நிறைய செலவுகளோட நிறைய உங்களுக்கு பரிசு பொருட்களோடு கிடைக்கூடுது. உங்களுக்கு சாமி பஸ்ஸில் தான் நீங்கள் மொபைல் வாங்கினா உடனே கிளம்பி சாமி பஸ் வாங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். அண்ணா சேகரனே சேகரனே உங்களை யாராவது நாய் சேகரனே நாய் சேகரனை கூப்பிட்டுருக்காங்களாண்ணே? யாரும் கூப்பிடலையே. யாரும் கூப்பிட்டதில்ல. உங்களுக்கு ஏதாவது புனைப்பெயர் உண்டானே? புனைப்பெயர் செல்லமாக கூப்பிட்றப்போ தனசேகர். தனசேகர் 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 இவர் தாங்க. யாராவது தனுஷ் தனுஷ் அப்படின்னு கூப்பிட்டுறாங்களா? தனசேகர் தான் கூப்பிட்டாங்களா? தனுஷ் கோட்டி தனுஷ் கோட்டின்னு யாராவது கூப்பிட்டுறாங்களா? அப்படியும் கூப்பிட்டதில்ல, இப்படியும் கூப்பிடல. கூப்பிட்டது ஒன்றே ஒன்று சேகர் சேகர் அப்படின்னு மட்டும் தான் கூப்பிடுங்க. அண்ணா என்னென்ன பண்ணீங்க? மேஸ்திரி வேலை சரிங்களா? எப்படின்னா இந்த நல்லா இருக்கிற கல்லுலாம் உடச்சி உடச்சி கட்டுவாங்களா? அதுகளா நீ முன்னாடி போட்டீங்கன்னா பிரேமில் தெரிய மாட்டீங்க. அண்ணே இப்போ இந்த மேஸ்திரி வேலை அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான். அப்படியே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லல மேஸ்திரி வேலை பரவாயில்லப்பா, ரொம்ப ஈஸி தான்ப்பா. நாலு கல் வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா கூலி வாங்கிட்டு போயினே இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கள. ரொம்ப கஷ்டம் சார், அது கூட ரொம்ப கஷ்டம். சாரம் ஈரம் கட்டி வெயிலில் போய் ஏறி மேலே போய் நிற்கணும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த அளவுக்கு உள்ள தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்காங்க. நம்ம சாதாரணமாக வெளியே பார்க்குறவங்க சொல்லி போகிறாங்க, அடா என்னப்பா ஒரு நாளைக்கு 500 ரூபா வாங்கிட்டு போகிறாங்கப்பா, வந்தாங்க போனாங்க அப்படின்றாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் அவன் மேலே ஏறி நின்று அவன் உயிரை பணையை வச்சு நம்மளுக்கு நீ வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகிறப்போ அதில் வந்து பார்த்தா அவளை நம்ம எப்பவுமே வந்து பாராட்டணும் அப்படின்றதா உண்மை. உண்மை தானே அண்ணே? நீங்கள் வேலை கற்றுக்கிட்டப்போ உங்களுக்கு எவ்வளோ கூலின்னு? 35 ரூபா. 35 ரூபா எப்படின்னா இது ஒரு வாரத்துக்கா ஒரு மாதத்துக்கா? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்குங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு போய் 35 ரூபா கொடுப்பாங்களா? இன்றைக்கி எவ்வளோண்ணே கூலி? இன்றைக்கி 500 ரூபா கூலி. இன்றைக்கி 500 ரூபா கூலி. அன்னைக்கு அரிசியோட விலை என்னென்னா? இன்றைக்கி அரிசியோட விலை என்னென்ன? அன்னைக்கு என்ன 7 ரூபா 10 ரூபா? 7 ரூபா 10 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு 25 ரூபா 40 ரூபா இருக்கு. 25 ரூபா 40 ரூபா போச்சு. அதனால இது விலை ஏறினதுனால நாங்களும் கூலி விலை கொஞ்சம் ஏற்றிட்டோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணே நீங்கள் எப்போ பெரிய பில்டிங் கட்டணும்னு ஆசைப்பட்டுறீங்களாண்ணே? எங்கே ஆசைப்பட்டேன்? ஆகலையே. ஆசைப்பட்டீங்களா நீ? பட்டமே. ஆசைப்பட்டாரு பெரிய பில்டிங் கட்டணும்னு. அது பார்த்தாக்கா ஒன்றும் வேலை ஆகலை அப்படின்றாப்ல. அண்ணே இன்ஜினியர் சொல்கிற மாதிரி கட்டுற பில்டிங் நல்லா வருமா இல்லை நம்மளே கட்டுற பில்டிங் நல்லா வருமா? நம்மளே கட்டுறது தான் நல்லா வராது. இன்ஜினியர் கட்ட சொன்னால் நல்லா வராது. அப்படியே சொல்லுங்க. ஏன்னா இன்ஜினியர் அவ்வளோ தூரம் 5 வருஷம் போய் படிச்சிருக்கிறாங்க, எப்படி இதில் கோர்ஸ் வரக்கூடாது? ஒரு பெட்ரூமில் 4 பாத்ரூம் வைப்பாங்க. யார் இன்ஜினியரா? என்னங்க இன்ஜினியர்லாம் நினச்சிக்கிறீங்க நீங்கள்? பொறியாளர்லாம் ஒரே ஒரு பெட்ரூமில் 4 பாத்ரூம் வைக்கிறீங்களா? என்ன நினச்சிக்கிறீங்க? இது குளிர் ரூமு ஒரு ரூம் எல்லாம் வச்சுறாங்க. அதில் வேற அதுலேயே ஒரே ஒரு பெட்ரூமை கட்டிவிட்டு அதிலே குளிர் ரூம்லாம் கூட சேர்த்து வைக்கிறீங்களாமே. அண்ணன் இங்கே எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிங்கிறாப்ல சேகரண்ணா, என்ன நினச்சிக்கிறீங்க? அப்புறமா அண்ணா வேற என்ன? அவ்வளோதானே. இது போல வந்து சில பொறியாளர்கள் பண்ணியிருக்கிறாங்களா? அதனால அண்ணன் அவரோட குமுறுகளை சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அண்ணன் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்ஜினியர் வச்சு கட்டுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை கட்டுறப்போ கரெக்டாக எது எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது வந்து சொல்ல முடியும். ஏதோ சில பேர் பண்ண தவறுகளால் எல்லா பேருமே பண்ணுறது வந்து தவறு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆள் தொட்டு தான் எல்லாருமே வந்துடுது. ஒத்த திட்டு தான் எல்லாருமே வந்துடுது. என்ன பண்ணுது அம்மா ஆள் துட்டாதீங்கப்போ. நம்ம மண்ணு சொல்கிறாரு இல்லை அண்ணா. இப்போ கூட ஒரு கேள்வி கேட்போறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க வாலஜா சாமி அப்படி சொல்லுங்க. அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குண்ணே. என்ன கேள்வி அப்படின்னா மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு இருக்குதுல்ல, கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிச்சாரு? யாரு? மனுஷன். மனுஷன் என்ன கண்டுபிடிக்கிறான்? என்ன கண்டுபிடிச்சிருக்கான் இது வரைக்கும்? தெரியல. என்ன இதுவரையில் ஏதாவது கண்டுபிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்குதா மனுஷன் கண்டுபிடிச்சதுல? எதுவுமே கண்டுபிடிச்ச விஷயம் தெரியாதா? ஐயோ அண்ணனுக்கு மனுஷன் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியலையே. அண்ணன்கிட்ட கேட்கற கேள்வி சரியா போய் சொல்ல போறது நிச்சயமா இல்லைன்னு இங்கே தெரிஞ்சு போச்சே. அண்ணே மனுஷன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புன்னு இயற்கையா இல்லை அமை நீ வாகனங்கள் ஓடுறது போறதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது தானே? ஆமா தானே இல்லையா? ஆமா அண்ணா. இங்கே ஒரு யோசனை இருக்கிறாப்ல பாருங்க, கேட்குற கேள்வி எப்படி பதில் டக்குன்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பாப்ல. இந்த கண்டுபிடித்த கண்டுபிடிப்புல ரொம்ப சிறந்த கண்டுபிடிப்புன்னு எதனா சொல்லுவாங்க? அந்த அளவுல கேட்காத. கல்லை பத்தி கேளு, செங்கல் பத்தி, செங்கலை பத்தி கேளு, மணலை பத்தி கேளு,
இத்தினி தாளா மணலுக்கு எவ்வளோ சிமெண்ட் போடணும்னு கேளு, சொல்கிறேன். ஜல்லி கேளு, முக்கா ஜல்லி கேளு, ஒன்றரை ஜல்லி கேளு, சிப்ஸு கேளு, இதெல்லாம் சொல்லுவேன், கரெக்டு தானே? ஆனால் அதை விட்டுப்புட்டு மனிதனோட கண்டுபிடிப்பு அது இதுன்னு என்கிட்ட கேட்டீங்களே, கோவப்படுறீங்களாண்ணே? ஒன்றும் கோவம் இல்லை, நான் கோவம் இல்லை சொல்லிடுங்க, நாங்களை பார்த்து கோவம் இல்லை, எதுவும் கோவம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்த முறை சந்திக்கிற சொல்லிடுங்கண்ணே. பாப்பா உன் பேர் என்னம்மா? பவித்ரா. பவித்ரா, பவித்ரா எங்கேருந்துமா வர? பொன்னையிலேருந்து. பொன்னையில் தான் வந்துருக்கான் பவித்ரா. இப்போ கேட்க போகிற அசத்தான் கேள்வி இப்படி அசத்தான் பதில் சொல்கிறேன் மட்டும் மாதிரி என்னம்மா பண்ணுறேன்? நான் நின்றுட்டு இருக்கேன். என்ன ஒரு கண்டுபிடிப்பு, அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறோம். இப்போ நின்றுட்டு இருக்கம்மா, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னம்மா பண்ணுவேன்? நான் பிகாம் பண்ணலான்னு. பிகாம் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். ஐயோ, மறுபடியும் நின்றுருக்கான். நீ அங்கேயே நில்லுமா, அப்படியே நிற்கிட்டோம். உன்னுடைய பொழுதுபோக்குகள்லாம் என்னதும்மா? பொழுதுபோக்கு விளையாடுவேன். விளையாடுறது என்னென்ன மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுறது? கல்லுக்கா, அப்புறம் ஓடிபிடிச்சு விளாடுறது. திருடன் போலீஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துருமா? அவர் கேமரால சரியா வரலாறு ரொம்ப போதுமாப்பா இந்த வேகம். ரைட்டு. அப்புறம் வேற என்ன விளையாட்டுமா? கேரம். கேரம் போர்டு, அப்படியே உக்காந்து ஒரே இடத்துல உக்காந்து காய் தட்டிட்டே இருக்க வேண்டியதான். செஸ்ஸு, ஸ்கிப்பிங். ஸ்கிப்பிங், ஸ்கிப்பிங்னா எப்படிமா? தடி தடி ஊழுறதா? ஐயோ இல்லை இல்லை, தடிக்காக ஊழாம கயிறுலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஆடுறதுதான் ஸ்கிப்பிங். ம், அப்புறம் கிராமத்துல அதிகமா விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எது? விளையாட்டு கபடி, கபடி, நொண்டி, நொண்டி, அப்புறம் ஸ்கிப்பிங். ஸ்கிப்பிங் கிராமத்துல விளையாடுறதுல சேர்த்துட்டாளா? அது குதிச்சு குதிச்சு விளையாடுறது தானே அது? பல்லாங்குழி, அவ்வளவுதான் தெரியுமா? இதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லையா? இருக்கு. ஆனா இப்பத்தி என்ன கேட்டோம், ஓடி பிடிச்சி விளையாடுறது எங்க போனாலும் ஓடி பிடிச்சி விளையாடுற, எங்க நான் ஓடுறேன் புடி பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் கடனை வாங்கிட்டு அப்படித்தான் ஓடிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி கடன் கொடுத்தவரு துரத்திட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. சின்ன வயசுல கத்துக்கின விளையாட்டுல கடைசி வரலாம் மறக்க முடியாது, அதனால அப்படியே ஓடி போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ இந்த கோடை வெயில், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலேருந்து தப்பிக்கணும்னா என்ன மாதிரிலாம் இருந்தால் வெயிலேருந்து தப்பிச்சிக்கலாம்? வீட்லயே இருந்த, வீட்லயே ஃபேனை போட்டு அழகா வீட்டுக்குள்ளேயே இருங்க. அடுத்தது இந்த டிவியே ரொம்ப நேரம் பாக்குறாங்கல்ல, மறுபடியும் முன்னாடி வரணுமாமா? அவர் அங்கிருந்து கூப்பிட்டுட்டா? ஓகே, போதும் போதுமா? அவள இருக்கிறதுல டிவியே பாத்துருக்காங்களா குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன மாற்று எல்லாம் பண்ணலாம்? அவங்களுக்கு இன்னும் நிறைய சுவாரஸ்யமா, சுவாரஸ்யமா, அதாவது டிவியில இருக்கிற சுவாரஸ்யத்தை விட அவங்களுக்கு பொது வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிற சில விளையாட்டுகள்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் வந்து டிவி பாக்குறதுட்டு இந்த பக்கம் வருவாங்க. இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் ஏற்கனவே இருந்த பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கும் மாறும் எதுக்காக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு இருக்கிறப்போ டிவிகளில் வச்சோம்னாக்கா சில ஒன்று ரெண்டு சேனல்கள் மட்டும்தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு வச்சோம்னாக்கா இன்னைக்கு வந்து 200-300 சேனலுக்கு மேலே வந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறப்ப அதிகமாக வந்து அதாவது பிள்ளைகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனார்களும் வந்து தாயாரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி அதிகமாக பார்க்குற ஒரே காரணத்தினால பிள்ளைகளும் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்கள்ட்ட வந்து ஜென்ரலாக பேசுறது, அவங்ககிட்ட சில கதைகள் சொல்கிறது, இது மூலயமா இருக்கிறப்போ இவங்களுக்குள்ளே இருந்த உறவு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து டிவிலே எல்லாம் மூழ்கி போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவி பக்கமே திரும்பி போக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி தானே நம்ம முன்ன ஒரு நேரத்தில் ஒரு 7 மணி 8 மணி ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுனாவே எல்லா பிள்ளைகளும் நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஒரு தெருவே ஒன்றா சேர்ந்துருவாங்க. இன்றைக்கி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? யூபிஎஸ்ல போட்டு அதுலயும் டிவி ஆஃப் பண்ண விடாம அதுலயே வச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கிறோம். அப்படிதானே? அப்படித்தான், நான் சொல்றது உண்மைத்தானே. பவித்ரா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போமா? இந்த கேள்வி நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா வாழ்ந்த சாமி சொல்ல அழகாக ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு இருக்குல்ல, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான்? மனிதன் வந்து தொலைக்காட்சி, தொலைக்காட்சி, ஃபோன், ஃபோனு, ரேடியோ, ரேடியோ, கம்ப்யூட்டர், அப்புறம் மைக் அங்கே போனோட டக்குன்னு ஆபாயுது. நீயே சொல்லுமா? ஏரோப்ளைன், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இது போல் நிறைய விஷயம் இருக்குது. சொல்லிக்கிட்டே போயிருந்தா அப்புறமா உங்களுக்கு இந்த ஒரு எபிசோட பார்த்தா அது ஒரு வாரத்துக்குலாம் சொல்லி நடப்பான். இந்த கண்டுபிடித்த கண்டுபிடிப்பில் ரொம்ப சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு எதமா சொல்லுவாங்க? இந்த காலகட்டத்துக்கு பார்த்தா கம்ப்யூட்டரும் செல்போன், செல்போன், டிவி எல்லாமே யாருமே இல்ல. அதனால வந்து அத சிறந்த கண்டுபிடிப்பு பண்ணிறியா? அது முக்கியமா டிவி, முக்கியமா டிவி, இதுதான் கண்டுபிடிச்சதுல ரொம்ப சிறந்த கண்டுபிடிப்பு அப்படி சொல்லி சொல்றாங்க.
இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி இது வந்து முடியும் கடைசி தருவாய் வந்து விட்டது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கலகலகலன்னு இருக்கிறோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக கேட்டகளில் சூப்பராக அருமையாக பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி கொடுத்த எங்களுடைய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள், மற்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து கேமரா ரொம்ப அழகாக உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கிற ஜெகதீசன் அவர்கள், மற்றும் எங்களுடைய துணை இயக்குனர் இருக்கார் பாருங்கள் இந்த மேடி என்கின்ற இவர் வந்து மேடி வந்து ரொம்ப அருமையாக வந்து எல்லாரையும் சூப்பராக இயக்குனராக இருந்து ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காப்ல. இந்த நிகழ்ச்சி இதோட முடியுது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு காந்திகுமார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.